நேர்களே வணக்கம். நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது செவ்வாய் பகவான் வெவ்வேறு ராசிகளில் அமையும் போது ஏற்படும் பலாபலன்கள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த செவ்வாய் பகவான் என்பவர் மேஷம் அல்லது விருச்சக ராசியில் வரும்போது இவர் ஆள்பவனின் மதிப்பை பெற்றவராவார். தனவான், கொடூரமானவர், சேனைகளின் தலைவர், சதா சுற்றி கொண்டே ஒரு இடத்தில் நிரந்தரமாக இருக்காதவர், எப்பொழுதும் சூழ்ச்சிகளில் ஈடுபடுபவராம். அதாவது இந்த செவ்வாய் பகவான் என்பது இந்த மேஷம் அல்லது விருச்சக ராசியில் வரும்பொழுது அவருக்கு அந்த ராசிக்காரருக்கு இது போன்ற ஒரு பலன்களை கொடுப்பவராவார். அதேபோல் இந்த செவ்வாய் பகவான் என்பவர் ரிஷபம் அல்லது துலாம் ராசிகளில் வரும்பொழுது இவர் ரெண்டு ராசிகளுக்கும் அதிபர் சுக்கிரனாவார். அதனால் எதிர்ப்பாளர்களிடம் இவர் ஒரு ஈடுபாடு, உறவினர் விட்டு தூரம் தள்ளி நிற்பவராவார். எப்பொழுதும் நல்ல ஆடைகள் உடுத்துபவராவார். ஏதோ விதமான ஒரு பயம் உணர்வது என்பது இவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதேபோல் இந்த மிதுனம் அல்லது கன்னி ராசிகளில் இந்த புதன் அதிபரான பெற்ற ராசிகள் வரும்பொழுது இவருக்கு பயமின்மை, போர்க்களத்தில் சாதுரியம், ஏகபலம், சந்தான பாக்கியம், சங்கீதத்தில் நல்லதொரு தேர்ச்சி, அதேபோல் இவர்களுக்கு ஒரு நன்றி உணர்ச்சி, இவைகளெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் மிதுனம் மற்றும் கன்னி ராசியில் வரும்பொழுது இது போன்ற பலன்களை அவர்களுக்கு கொடுப்பார். அதேபோல் இந்த செவ்வாய் பகவான் கடகராசியில் வரும்பொழுது சந்திரன் அதிபன். அதனால் இங்கு செவ்வாய் ஐஸ்வர்யத்தை தருபவனாவான், புத்திசாலி ஆவான். ஆனால் குரூரமானவர், பிரயாணம் மூலம் சம்பாத்தியம் போன்றவற்றை இவர் இந்த செவ்வாய் பகவான் என்பவர் கொடுப்பவராவார். இந்த செவ்வாய் பகவான் சிம்மத்தில் வரும்பொழுது சூரியன் அதிபன், பொறாமை, ஏழ்மை, வனந்தரங்களில் பிரயாணம், மனைவி மக்களிடம் குறைபாடுகள், இது போன்ற பலன்களை இந்த செவ்வாய் பகவான் என்பவர் இந்த சிம்ம ராசிக்கு கொடுப்பார். இந்த செவ்வாய் பகவான் என்பவர் தனுசு மற்றும் மீன ராசிகளில் வரும்பொழுது குரு அதிபனாகின்றார். அதனால் இவர் புகழ் பெற்றவர். ஆயினும் எதிரிகள் உண்டு. இவர்களுக்கு மந்திரியாகலாம், பேரு புகழும் உண்டு. பயமற்றவர், குறைவான மக்கட்பேறு இவர்களுக்கு ஏற்படுத்தும். அதேபோல் இந்த செவ்வாய் பகவான் மகரம் இங்கே வரும்பொழுது இங்கு செவ்வாய் பகவான் உச்சம். அதனால் செழிப்பு, சக்தி, புத்திரப்பாக்கியம், இது போன்ற பலன்களை இந்த செவ்வாய் பகவான் இந்த மகர ராசியிலே ஏற்படுத்துகின்றது. அதேபோல் இந்த கும்பராசியிலே வரும்பொழுது இந்த செவ்வாய் பகவான் என்பவர் பணப்பற்றாக்குறை, துக்கங்கள், பிரயாணம், பக்கபலம், இவற்றில் குறைவுகள், கொடுமையான தன்மைகளை இவர்களுக்கு ஏற்படுத்தும். ஆகையால் இது போன்ற பலன்களை இந்த செவ்வாய் பகவான் வெவ்வேறு ராசிகளில் மாறி மாறி இந்த 12 ராசிகள் வரும்பொழுது இது போன்ற பலன்களை கொடுக்கும் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பிலே சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.